Hi friends, welcome to Sparkerz channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா MBBS செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன, சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, 500 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கவுன்சிலிங்கில். இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன காலேஜஸில் 500 சீட்ஸ் வந்து உங்களுக்கு எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற விளக்கம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்டி காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இயர்லி 150 சீட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கும் எம்பிபிஎஸில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோவே. முதல்ல 250 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ரொம்பவே பெரிய காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 150 சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 100 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் கவுன்சிலிங்கில் தான் 100 சீட்ஸ் வரப்போகுது. இது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ், இன்னும் 100 சீட்ஸ் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் காலேஜ்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்லேயே போகலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் வரலை. அதே மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க இந்த காலேஜ் வந்து என்ன ஆச்சோ வராதோன்ற மாதிரி நினச்சிருந்தாங்க, பயந்துருந்தாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்துருச்சு. இந்த வருஷமும் அதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது. அதனால நீங்க தயவுசெய்து கவலையப்படாதீங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் தான். அதில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் வருது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி 100 சீட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ். டோட்டலாக 250 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், இதுதான் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டான்லி ரெண்டு காலேஜில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலூர் காலேஜை மேனேஜ்மெண்ட்டில் போயிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை விட்டு 12 பேர் பார்த்தீங்கன்னா வேலூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். வேலூரில் இருக்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நம்பர் 2 காலேஜ்னே சொல்லலாம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். எம்எம்சி அண்ட் ஸ்டான்லேருந்து நீங்கள் நிறைய பேர் இருக்காங்களா, ஏன் கவர்மெண்ட்லேருந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு. ஆனால் அவங்க போயிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நியூஸ்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 சீட்ஸ் வந்து இதுலேயும் மீதி இருக்குன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100, இதில் 150, இதில் ஒரு 12 சீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 262 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் ஓப்பனிங்காக இருக்குது. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இதான ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐசிடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 249 சீட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 249 சீட்ஸ் செகண்ட் ரவுண்டில் இருக்குது. அதில் ஒரு 249, இதில் ஒரு 250, மொத்தம் 500 சீட்ஸுக்கு மேலே உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் எக்ஸ்ட்ரா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 500 சீட்ஸ். அதனால் நீங்கள் தயவுசெய்து கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு செகண்ட் ரவுண்டில் இருங்க கண்டிப்பாக. போன வாட்டி பார்த்தீங்கன்னா இது கரூர் மெடிக்கல் காலேஜில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. பிஎஸ்டியில் எப்படி 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்களோ போன வருஷம் அதே மாதிரி தான் 100 சீட்ஸ் செகண்ட் ரவுண்டில் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிஎஸ்டியில் கண்டிப்பாக 100 சீட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மொத்தம் டோட்டலாக 500 சீட்ஸுக்கு மேலேயே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எம்பிபிஎஸில். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அந்த 249 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் கண்டிப்பாக ஜென்ரல் ஓபிசி அந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு பிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய காலேஜ் சொல்லலாம். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டகரி வைஸ் தான் வரும், பிசி எம்பிசி. அதனால் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது, அதை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக 100 சீட்ஸ் இருக்குது. இதில் எது வந்து இந்த நியூஸ்லாம் எப்படி அஃபிஷியலாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில்ன்ற வெப்சைட்டில் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அஃபிஷியலான நியூஸாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது எந்த விதமான ஃபேக் நியூஸும் கிடையாது. பிஎஸ்டி காலேஜ்லேயும் முத்துக்குமரன் காலேஜ்லேயும் மொத்தமே டோட்டலாக 250 சீட்ஸ், மற்றும் இதில் ஒரு 250, மொத்தம் 500 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்களேனே சொல்லலாம். ஏன்னா பிஎஸ்டிலாம் பெரிய காலேஜஸ், அதில் வந்து சீட்ஸே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஆட் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லலாம். செகண்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு வேறு எதனா விஷயம் எம்பிபிஎஸை பற்றி வேணும்னா நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் தேடி கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.